இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி, மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக். கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின், கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ். நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கரகதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆத்யந்தரயிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகக்னே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சிலே நிறைந்திருக்கும் நேயர்களே, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு, தமிழ் வருடத்திலே இது சார்வரி ஆண்டு, மார்கழி மாதம் 24ஆம் நாள் சுக்கிரவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குரிய தினபலன்களை நாம் பார்க்க போறோம். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவப் பெருந்தகை சொன்னார். ஒரு நல்ல குடும்பம் என்று இருந்தால் அவருடைய வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். கொரோனா காலத்தில் நம்மை சுற்றி எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்த போதும், இந்த ஆபத்துக்கள் வருகிற நேரம்தான் குடும்பத்துடைய பெருமை புரிந்தது. மனைவியுடைய பெருமை எப்படி, கணவனுடைய பெருமை எப்படி, குழந்தைகள் நாம் அருகிலிருந்து பார்க்கிற போது அந்த குழந்தைகளுடைய விளையாட்டுக்களை ரசித்த வண்ணம், பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் இடையிலே இருந்த ஒரு புரிதல் உணர்வு. நேற்று வரைக்கும் அம்மா ஆபீஸுக்கு போயிட்டே இருந்தாங்க, எங்க அம்மா என் கூடவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்ட குழந்தைகளுக்கு இன்னைக்கு தாய் அன்பு கிடைத்தது, தந்தை அன்பு கிடைத்தது, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இது இருந்தது. அப்படி வள்ளுவன் சொல்கிறார், ஒரு குடும்பத்திலே நல்ல அன்பு மேலோங்க வேண்டும் என்று சொல்கிறார். பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் மேல அன்பு இருப்பது இயற்கை, பிள்ளைகளுக்கு பெற்றவர்கள் மீது அன்பு மேலோங்கணும், வரக்கூடியவர்கள் மீது அன்பு காட்ட நம் விருந்தினர்கள் மீது, குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், அத்தோடு அறமும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தால் ஒரு இல்வாழ்க்கையுடைய பண்பு அதுதான். நம்ம அந்த இல்வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய லாபம் என்ன கேட்டீங்கன்னா அதுதான் என்று வள்ளுவர் சொல்கிறார். அன்புதான் எல்லாவற்றிற்கும், அன்பின் விளைவுகள் எல்லாம் உங்களுக்கு பலன்கள் பயன்கள் என்று சொல்கிறார். ஆக இந்த அற்புதமான வள்ளுவருடைய கருத்தை மனதிலே நினைத்து இன்றைய நிகழ்வை உங்களுக்கு வழங்குவதற்கு வருகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இன்னைக்கு பிற்பகல் 1:16 வரை சுவாதி நட்சத்திரம், பின்னால விசாக நட்சத்திரம், இன்று இரவு 8:24 வரைக்கும் தசமி திதி இருக்கு. இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்திலே முதலாவது ராசி மேஷராசி. தாய்க்கு தலைமகன் பலர் பிறக்கக்கூடிய ராசி இந்த மேஷராசிதான். இந்த மேஷராசியில இப்பொழுது அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கோலோச்சி வருகிறார். அற்புதமான நாள், வீர தீர பிரதாபங்களுக்கெல்லாம் அவர்தான் அதிபதி. நம் உடம்புல ஒரு வியாதி வருகிறது என்றால் அந்த வியாதியை விரட்டக்கூடிய சக்தி செவ்வாய் பகவானுக்கு உண்டு. அதனால தான் கந்த சஷ்டி கவசத்தை சொல்லணும், நோய்கள் விலகும் என்று சொல்கிறோம். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மேன்மையான நாள். இந்த நாள்ல சந்திர பகவான் 7ஆம் இடத்திலே ராகுவின் சாரத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்ல பூர்த்தியாகும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கவும் செய்யும். குடும்பத்தின் மீதான எதிர்பார்ப்பு, பண எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். சிலருக்கு விருந்தினர் வருகை இருக்கும். அசுவினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், இந்த அசுவினி நட்சத்திரம்னா 6 நட்சத்திரங்களுடைய தொகுப்பு தான் அசுவினி நட்சத்திரம். ஆக இந்த அசுவினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த நாள்ல நீங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். பொதுவாகவே செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கார், உடல் நலம் பாதுகாப்பானதுங்கிற. ஆனா 8ஆம் இடத்துல கேது இருக்கார் அசுவினிக்கு அதிபதி, அது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இறை வழிபாடு உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை தரும்.
இந்த மறைமுக எதிரிகள் தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா எதிரிகள்ட்ட நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். நண்பர்களைப் போல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எதிரிகள் சில பேர் நண்பர்கள் வேஷத்தில் இருப்பாங்க, அவர்களிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி அசுவினி நட்சத்திர நண்பர்கள், உடன் பணியாற்றக்கூடியவர்கள், நெருங்கிய நண்பர்கள், இவர்களில் சில புல்லுருவிகள் இருப்பதை புரிந்து கொண்டு இந்த நாளிலே கவனமாக இருக்க. பரணி நட்சத்திர பெண்களுக்கு வருமானம் வரும். அலுவலகத்தில் எனக்கு ஒரு உயர் பதவி வரலையே நினைக்கக்கூடிய பரணி நட்சத்திர பெண்களுக்கு வருமானம் வரும். பரணி நட்சத்திர பெண்கள் ஒரு இடத்துல இருந்தா ஒரு டாமினேஷன் இருக்கத்தான் செய்யும். இந்த நாள் உங்களுக்கு துர்க்கை வழிபாடு மிகச்சிறந்த வெற்றியை தரும். பரணி நட்சத்திர பெண்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்த மாணவர்கள், வியாபாரிகள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிற ஒரு காலகட்டம். இந்த நாள் உங்களுக்கு நா வன்மையை தரும். செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக வருகிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, கலை கலைக்காகவே என்ற அற்புதமான கொள்கை உடையவர்கள் நீங்கள். மென்மையான மனசு. யாராவது நம்மளை புகழ்ந்து பேசினால் அப்படியே அவர்கள்ட்ட மயங்கி விடுகிறோம். ஒரு அழகின் மீது நமக்கு ஒரு நாட்டம். நம்ம யாராவது ஒரு அழகுன்னு சொல்லிட்டா அது ஒரு சந்தோஷம். என்றைக்கும் இளமையாகவே காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் உடையவர்கள் தான். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார். ராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் சாரத்தில் இருக்கார். விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படின்னு கேட்ட மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வேலை வேண்டும்ங்கிற எண்ணம் பல இளைஞர்களுக்கு மனசில் அலைபோதும். எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வேலை வேணும்னு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்க இன்றைக்கு துர்க்கையை வழிபடணும். அற்புதமான கிரக நிலை என்னன்னு பார்த்தா அந்த குரு பகவான் 9 இடத்துல இருக்க உங்களை பார்க்கிறார். அலுவலகத்துல உயர் அதிகாரிகள் பலர் இப்ப கவனிச்சுட்டு இருக்காங்க, ரிஷபராசிக்காரர்களை எப்படி ஒர்க் பண்றீங்கன்னு பாக்குறாங்க. சரியான நபர்கள் இன்னும் உயர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள் நல்ல ஒர்க் பண்ணணும். 10 இடத்திற்கு அதிபதியான சனி பகவானும் 9 இடத்துல இருக்கிறார். நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. வேலை மாற்றமாக இருக்கலாம், வாழ்க்கையிலே புதிய வாய்ப்புகளாக இருக்கலாம். நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பலருக்கு இந்த முதுகு வலி ஏற்பட்டு விலகும். அது பார்த்து கடறும். நல்ல வாழைப்பழம் சாப்பிடணும். அது உங்களுக்கு இப்ப ரொம்ப நல்லது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல சில சில உரசல்கள் இருக்கும். அதையே மீறி ஒரு சந்தோஷம். மனைவி சொல்லே மந்திரம்னு இருப்பீங்க. இதனால வெற்றி பெறுவீங்க. பிசினஸ் நல்லா இருக்கும். மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பல மாற்றங்கள் உருவாகும். வேலை வாய்ப்பில் மாற்றம், இடமாற்றம் போன்ற சிந்தனைகள் பிறக்கும். புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டு. இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, சந்திர பகவான் பஞ்சமத்தில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமத்தில் இருக்கிறது. இன்னைக்கு சந்திரன் தனஸ்தானாதிபதி பஞ்சமத்தில் இருக்கார். நல்ல பணபரஸ்தானம் இல்லையா, நல்ல பண வருமானம் வரும். இந்த பணபரஸ்தானங்கள் எல்லாம் நம்மளுடைய நிகழ்காலத்தை சொல்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கேந்திர ஸ்தானங்கள் நம்முடைய எதிர்காலத்தை சொல்லும். பல பேர் நம்முடைய தினபல நிகழ்ச்சியை கேட்டு 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 நாங்கள் ஜோதிடம் கற்றுக்கொண்டோம் ஐயான்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ரகசியமும் இல்லாமல் எல்லாவற்றையும் நீங்க சொல்றீங்க. எனக்கு ரகசியங்கள் இல்லை, எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். ஜோதிட ரகசியங்கள் என்னென்ன உண்டோ எல்லாம் என்னுடைய அன்பர்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். பணபர ஸ்தானங்கள் தான் இன்றைக்கு நிகழ்காலம். ஒரு காலத்தில் அது எதிர்காலம்னு பார்த்தோம், இன்னைக்கு அது நிகழ்காலம். கேந்திர ஸ்தானங்கள் தான் ஒருத்தருடைய எதிர்காலத்தை சொல்லும் ஜாதகத்தில் அதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு பணபர ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். நல்ல லாபத்தை தருவார். தொழில் முயற்சியில் வெற்றி, அன்பு மகளால் வெற்றி, மகனால் ஒரு மகிழ்ச்சி. ஏன் நிறைய செலவு வருதே, வரத்தான் செய்யும். 8 குரு இருந்தால் நிறைய செலவு வரும், வரவும் வரும். அலுவலகத்தில் உடன்பணியாற்றக்கூடிய நண்பன் நெஞ்சில குத்திட்டானே, தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறது. இந்த வேதனை மறைந்து போகும்.
மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி, புதுசா சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? மனசுல வாங்க புரிக்க. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள், ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு. இந்த பிறப்பு உறுப்புகள்ல, கழிவு உறுப்புகள்ல பிரச்சனை வந்தா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சகோதர உறவுகள் நன்றாக இருக்கும். இந்த இயந்திரங்களை பயன்படுத்திக்கிற போது கவனமா பயன்படுத்தணும். இயந்திரத்தில் கொண்டு போய் விரலை வச்சுட்டு கையை வெட்டிடுச்சேன்னு சொல்லக்கூடாது, கவனமா இருக்கு. வியாபாரத்துல லாபம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், புதிய முயற்சிகளில் ஈடுபடுகிறீர்கள், வெற்றிகள் உண்டு. அப்பாவுடைய உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். கடகராசி அன்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு சதுர்த்தம கேந்திரத்தில் இருக்கார். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சாரத்தில் தொட்டதெல்லாம் வெற்றி. உள்நாட்டில் எனக்கு நல்ல வேலை வேணும் சார், கிடைக்குமா? கிடைக்கும், முயற்சி செய்யுங்கள். எனக்கு ஒரு எஜுகேஷன் தடை இருக்கு, அது விலகணும், நான் என்ன செய்வது? இந்த நாளில் முயற்சி செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். 7 இடத்திலிருந்து குரு பகவானும் சனி பகவானும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அயல் நாட்டில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வெளிநாட்டில் நான் வாழறையா, எனக்கு அங்கே ஒரு சிக்கல் இருக்கு, சிக்கல் தீரும், இந்த நாளில் முயற்சி செய்யுங்கள். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நண்பர்களால் நன்மை, பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை. ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலும் கல்வியிலும் இல்லை. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ரோஜா வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தை பாருன்னு கவிஞர் எழுதுறார். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய வெற்றி பெற துடிப்பீர்கள். சமுதாயத்தில், அரசியல்ல, குடும்பத்தில் வெற்றி பெறுவதற்குரிய எல்லா திட்டங்களையும் வகுத்துக்கிட்டு இருப்பீங்க. அலுவலகத்தில் உயர் பதவிக்கு முயற்சி பண்றீங்க, கிடைக்கும். கிடைக்கிற வரைக்கும் நீங்களும் விட போறது இல்லை. மகம் நட்சத்திரத்தை சேர்ந்த இளவரசர்களுக்கு, இளைஞர்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள். உங்களுடைய புதிய வேலை முயற்சி வெற்றி பெறப்போகுது இன்னைக்கு. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளில் எதை செய்தாலும் கவனமா செய்யணும், யாரையும் பகைச்சிக்கிடக்கூடாது. அலுவலகத்தில் உயரதிகாரி ஒரு நெருக்கடி கொடுப்பாரு, நீங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. என்கிட்ட வேணும்னே வேலையை கொடுக்குறாருன்னு சொல்லக்கூடாது. உங்களை பார்த்து தான் வேணும்னு கொடுக்குறாரு, தெரிஞ்சு விஷயம் தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. சூழல் அப்படி இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, நல்ல வியாபார லாபம் உடைய நாள் இந்த நாள். மன மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல தன லாபமான ஒரு நாள். அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நலம் படுத்தும். வெளிநாட்டுல வாழ்க்கையை விரும்புறவங்களுக்கு அது அமையும். உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தன லாபம் வரும். திடீர் நண்பர்களை நம்ப வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எதை செய்தாலும் நீ கொஞ்சம் கவனமா செய்யணும். மனசுல தோன்றதெல்லாம் வெளிப்படையா பேசாம, எது மூளைக்கு ஏற்று எது நல்லதோ அதை மட்டும் பேசுக, இன்னைக்கு வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வண்டி வாகன பயன்களில் கூடுதல் கவனம் தேவை. நல்ல வருமானம் வரும், பூமி சம்பந்தப்பட்ட வருமானம் இன்னைக்கு வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு மேன்மையான செய்திகள் தேடி வரக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைய போகிறது. ராசியில சந்திர பகவான் இருக்கார், ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு புது முயற்சி பண்ணுகிற போது ஒரு டென்ஷன் இருக்குதானுங்க செய்யும். சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கிறவங்க கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நல்ல வருமானம் இன்னைக்கு வரும். பெண்கள் கவனமா இருக்க, வீட்டுக்காரர்கிட்ட இன்னைக்கு எதை கேட்டாலும் கிடைக்கும். நகை வாங்கி தர மாட்டேன்னு உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா, இன்னைக்கு கேளுங்க, என்னை கடைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க. அவருக்கு வருமானம் பெறுகிற நாள், அதை பார்த்துக்கிடுங்க, நல்லா இருக்கும் வாழ்க்கை. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ரொம்ப அடக்கி வாசிக்கணும், அதிகமா ஆசைப்படக்கூடாது. பிறரிடம் பேசுகிற போது எச்சரிக்கையாக இருக்கணும்.
எதிர்ப்பாளிடம் பழகுகிற போது ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், எதிர்ப்பாளிடம் பழகுகிற போது எச்சரிக்கையாக இருங்க. திடீர் அவமானம் சிலருக்கு வந்துருதுங்க, கவனமா இருந்துக்கோங்க. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாள்கள். நண்பர்களால் நன்மைகள் உண்டு. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல் வரப்போகுது. நல்ல தியானம் யோகானுடைய உட்காருங்க, இன்னைக்கு இந்த நாள் முழுக்க வெற்றி பெறும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு மறைமுகமாக நடக்கும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்றீங்கன்னா இன்னைக்கு ட்ரை பண்ணணும். உங்களில் இந்த இளைஞர்களுக்கு உங்க தந்தையார் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவராக இருந்தாருன்னா திருப்பி வந்திருக்கிறாரு, இந்த காலகட்டத்தில் திருப்பி வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சுவார். உங்களுடைய வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். உயர் கல்வி வாய்ப்புகள் வெற்றி பெறும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு சம்பாத்தியம் பெருகும். இந்த கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அது இதுன்னு இருக்கும், சில ஆயின்மெண்ட் போடுற அளவுக்கு சூழல் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மரகத வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு காலமும் நேரமும் கூடி வருதுங்க. வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய நல்ல நாள். மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வாழ்க்கையில பொறுமையா நீங்க செயல்பட்டா மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. எல்லா காரியத்திலையும் வெற்றி உண்டு. நீங்க புராண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருந்தா எந்த ஒரு காரியத்தையும் நீங்க நிதானமா செய்யணும், அதே நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசியலில் வெற்றி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, நல்ல தனலாபம், உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய யோகம் எல்லாம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம். என்ன 7.5 சனி வரட்டுங்க, இந்த காலகட்டம் இந்த நாள் அற்புதமான நாள். 10 இடத்துல சந்திரன், 5 இருக்கக்கூடிய ராகுவின் சாரத்துல அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய காலகட்டம். உடல் நலத்துல மட்டும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு கவனம் தேவை. இந்த காலகட்டத்துல புதிய வியாபார விஷயங்கள் வெற்றி பெறும். செரிமான பிரச்சனை கொடுக்கும் மகர ராசிக்கு. நல்ல தியானம் யோகா, சரியான நேரத்துல வேலைக்கு சாப்பிடுறது இதெல்லாம் நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் 12 இடத்துல இப்ப இருக்கிறாரு. அஷ்டமாதிபதி 12 விபரீத ராஜயோக நேரம். புதிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி பெறப்போகிறது. திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற போது மிகுந்த கவனம் தேவை. எக்காரணம் கொண்டும் தேவையில்லாத வாக்குறுதிகள் வழங்காதீர்கள். யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். புதிய நண்பர்களை உங்களுடன் இணைத்துக் கொள்ளாதீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாள். பொருளாதார வெற்றி, காரியங்கள் விரைவாக நடத்தல், புதியதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம். எல்லாருக்கும் தொண்டையில மட்டும் ஒரு பிரச்சனை வந்துட்டு நிவர்த்தியாகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. 4 இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் சாரத்தில் இருக்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பிறரை ஒற்றறியக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு செகண்ட்ல உலகத்தை இட போட்டுருவீங்க. உங்களை உலகம் இப்பொழுது ஒற்றாடி கொண்டிருக்கிறது, கவனிச்சுக்கிட்டு இருக்கு. கவனம் தேவை. அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா உயர் அதிகாரி கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தாராள தனவரப்பு உண்டு. சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நாள் முழுக்க டென்ஷன் இருக்கும். உடல் நலத்தை பார்த்துக்கிடணும்.
புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத தனலாபம், வாழ்க்கையில வளர்ச்சி, முன்னேற்றமான செய்தி எல்லாம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், இலைப்பச்சை வண்ணம். மீனராசி அன்பர்களே, பிரம்மாவை வழிபடணுங்க இந்த மீனராசிக்காரங்க. இன்னைக்கு நல்ல நன்மைகள் நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 8 இடத்துல இருக்கார். சந்திராஷ்டமம், பிரம்மனை வழிபடணும், தலையெழுத்த திருத்துப்பா, இந்த நாள் எனக்கு நன்மையை கொடுப்பா அப்படின்னு பிரம்மனை வழிபடணும். புதிய பயணங்கள் செய்கிற போது எச்சரிக்கை தேவை. அரசியல்வாதிகள் வாயிலிருந்து வார்த்தைகளை உதிர்க்கிற போது பொதுமக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு பேசுங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நல்ல தனலாபம் உண்டு, நல்ல தனலாபம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாள். பயணங்களில் எச்சரிக்கை தேவை, அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் புதிய நட்புகளை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய நாள். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், பட்டு வெள்ளை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை வழங்கி வருகிறேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக், கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின் கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ் மற்றும் டயா எஃப்சி Foot Care Lotion for Diabetics.